அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி இந்த சீரியஸில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தாலே முத்தி தரும் திருவண்ணாமலைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக திருவண்ணாமலையை ஒரு பெரிய சீரியஸாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் ஒரு மிகப்பெரிய மகானுடைய ஜீவ சமாதியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்து இப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இது நம்ம திருவண்ணாமலையோடைய ராஜகோபுரம், இது பின்னாடி இருக்கக்கூடிய பே கோபுரம். ஸோ இங்கே எல்லா அற்புதமான விஷயங்களை பற்றி தான் நம்ம நிறைய பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் வந்து நம்மளை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நிறைய ஜீவ சமாதிகளுக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் நாங்கள் வரோம். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி கூப்பிட்டுருக்காரு, ஒரு நண்பர் வந்து சேலம் வாங்க நிறைய விஷயம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெடிக்கேட்டடாக வந்து நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம வந்து மீட் பண்ணுவோம். நம்ம இருக்கிற ஜீவ சமாதி சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதிக்குள்ளே தான் வந்திருக்கோம். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சுவாமியோடைய ஆசிரமம். திருவண்ணாமலை கிரிவலம் ஸ்டார்ட் ஆகின ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லிங்கம் தாண்டின உடனே சேஷாத்ரி சுவாமிகளோட ஆசிரமம் இருக்குது. இது கண்ணாடி சித்தருடைய ஜீவ சமாதிங்க. இந்த காம்பவுண்ட்லேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஓல்டு குருநாதர் வந்து கண்ணாடி சுவாமிகள். அவர் நல்ல திக்கான கண்ணாடி போட்டிருக்கிறதுனால அவர் வந்து கண்ணாடி சுவாமிகள்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த இடம் நீங்கள் பார்க்குறது வந்து சேஷாத்ரி சுவாமிகள் ஜீவ சமாதியோடைய பேக் சைடு கரெக்டாக. ஸோ அது வழியாக தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். கண்ணாடி சுவாமிகளை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரியல. அவர் கண்ணாடி போட்டுட்டு ரொம்ப ஒரு பழமையடைந்த ஒரு நிலையில் தான் இருப்பார். அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு மூத்த ஸ்தானத்தில் தான் வந்து கண்ணாடி சுவாமிகள் வாழ்ந்ததாக ஒரு சின்ன தகவல் நம்மளுக்கு வந்து இருக்கு. இது வந்து உமாதேவி தாயாரோடைய ஜீவ சமாதி. அதாவது சேஷாத்ரி சுவாமிகளையவே வந்து ஒரு குருவாக அவங்க ஏற்றுக்கிட்டு இதே இடத்துல பல வருஷங்கள் தவம் செஞ்சு, அதாவது வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு இந்த இடத்துல தவத்தோடையே வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்த ஒரு மிகப்பெரிய தாயார் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு இவங்களை வந்து ஒரு சிஷியர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஜீவ சமாதி இந்த இடத்துலே தான் இருக்குது. சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆசிரமக்குள்ளே இப்போ வந்து 4 ஜீவ சமாதி வந்து பார்க்குற அளவுக்கு விசிபிளாக இருக்குது. இன்விசிபிளாக எத்தனை ஜீவ சமாதி வந்து ஐயா வாழக்கூடிய காலகட்டத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கும் அந்த பதிவுகளெல்லாம் எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது சடைசுவாமியோடைய ஜீவ சமாதி. சடைசுவாமிகளை பற்றி சொல்லணும்னா மலையிலேயே பல வருஷங்கள் வந்து வாழ்ந்தார். அதாவது சடைசுவாமிகள் வந்து சித்தாடின்னு சொல்லுவாங்க. சித்தாடின்னா சித்தாடி சித்தாடி திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றி வந்ததாக சொல்கிறாங்க. அப்படின்னா சித்து விளையாட்டு, இங்கிலீஷில் சொல்ல போனால் அந்த மிஸ்டரிக்கல் ஒயிட் மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சித்து விளையாடி இந்த இடத்துலையே தவ நிலையிலேயே இருந்து ஜீவ சமாதி அடைந்தது வந்து சேஷாத்ரி சுவாமிகள் இந்த ஆசிரமத்துக்குள்ளே தான். ஐயாவுடைய அற்புதமான ஆசிரமம் ஒன்று வந்து மலைக்கு மேலே இருக்குது. அந்த ஆசிரமத்தில் நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களோடைய நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்கெல்லாம் ரெடியாக இருங்க. இப்போது கோவில் நிர்வாகிகள் ஐயா ஒருத்தர் வந்து சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு. வாங்க கேட்போம். நர்மதை நதிக்கரையிலிருந்து 30 குடும்பங்கள் ஸ்ரீவித்தியை பரப்புறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க. அந்த 30 குடும்பங்களுக்கு காமகோடி சாஸ்திரிகள் தலைமை தாங்கி அழைச்சிட்டு வராங்க. அந்த குடும்பத்தை ஸ்ரீவித்தியை பரப்புறதுக்காக வந்தவாசிக்கு பக்கத்தில் வழுர் அகரம் அப்படின்ற கிராமத்தை தானமாக கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் ஸ்ரீவித்தியை பரப்புகிறாங்க. காமகோடி சாஸ்திரிகளுடைய மகள் மரகதம்மாள் அவங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் வரதராஜர் அப்படின்னு சோதிடக்கலை வல்லுநருக்கு திருமணம் பண்ணித்தராங்க. நீண்ட நாள் குழந்தை பேர் இல்லாமல் இருந்து அப்புறம் காமகோடி சாஸ்திரிகளுக்கு காமாட்சி அம்மாள் கனவுல தோன்றி நவநீதம் கொடு ஞானக்கலை உதிக்கும் அப்படின்னு அசரீதியாக சொல்கிறாங்க. நவநீதம் அப்படின்னா இறைவன் மீது சாத்தப்பட்ட வெண்ணெய். அதை இறைவனுக்கு பூஜை பண்ணி அந்த வெண்ணெயை வந்து தன் மகளுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறகு. அந்த குழந்தை தான் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். 1870 ஜனவரி திங்கள் 22 நாள் சேஷாத்ரி சுவாமிகள் பிறக்கிறாங்க.
இவருடைய ஜாதகம் வந்து சந்துக்கட்டு ஜாதகம் பேரு. அது ஜாதக ஜோதிடக்கலை அறிஞர்களுக்கு தெரியும், மிக ரொம்ப ரேரான ஒரு ஜாதகம். அவருடைய 4வது வயசுல ஒரு வைகாசி மாதம் விசாக திருநாள்ல தாய் மரகதத்தோட கோயிலுக்கு போறாங்க. போகும்போது வழியில ஒரு வெங்கலத்திலான பொம்மை கடை இருக்கு. அப்போ தான் பூஜை பண்றதுக்கு அந்த சிலையை கேட்கிற சேஷர் சுவாமி இன்னொரு நாள் வாங்கி தரேன்னு சொல்லி மரகதம்மாள் அழைச்சிட்டு போறாங்க. அந்த பொம்மை கடைக்காரர் வந்து நீ உனக்கு குழந்தை தானமா கேட்டு வந்து பொம்மை எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. போன உடனே சாமி இறங்கி எனக்கு ஒரு தவழக கிருஷ்ணர் பொம்மை எடுத்துக்காரு எடுத்துட்டு வந்துடுறாங்க. மறுநாள் அங்க கோயிலுக்கு போகும்போது அந்த பொம்மை அவர் ஓடி வந்து குழந்தைய தூக்கி கொஞ்சி தங்க கை சேஷாத்ரி அப்படின்னு உறக்க சத்தம் போட்டு மகிழ்ச்சியோட கூத்தாடுறாரு. என்னன்னு கேட்டா ஒரே நாள்ல 1000 பொம்மை வித்துட்டு இருக்கு. அண்ணில இருந்து சேஷாதி சுவாமிகளுக்கு வந்து தங்க கை சேஷாதி சுவாமிகள் அப்படின்னு வந்து பெயர் வருது. முதல்ல தந்தை முத்தி அடைறாங்க, அப்புறம் தாய் மரகதம்மாள் இருந்துடுறாங்க. அந்த மரகதம்மாள் இருந்ததும் சேஷாதி சுவாமிகள் வீட்டுக்கு வர்றதே இல்லை. மயானத்துல போய் அதாவது ருத்ர பூமியில போய் ஜபம் பண்றாங்க. எல்லாரும் ஏன் சேஷாத்ரி அங்க இருக்காரு அழைச்சிட்டு வந்து பூஜையில ஈடுபடுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க தாய் மரகதம்மாளுடைய சடங்கு நடக்குது. அதுக்கு கூப்பிட்டு வந்து அவர் வெளியில போயிடக்கூடாதுங்க, ஒரு அறையில சாத்தி அடைச்சிடுறாங்க. எல்லா பூஜை ஏற்பாடுகளும் முடிச்சுட்டு அறைய திறந்தா அறையில சேஷாதி சுவாமிகள் இல்லை. அன்னைக்குதான் அவங்களுக்கு தெரியுது அவங்க சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் தன்னுடைய மகன் வந்து பெரிய மகான், சாதாரண மனிதன் இல்லை அப்படின்னு தோணப்படுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய 19வது வயசுல சேஷாதி சுவாமிகள் அங்கிருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வராங்க. ஒரு ரத சப்தமி நாள், தை மாசம் ரத சப்தமி நாள் திருவண்ணாமலைக்குள்ள வராங்க. அந்த திருவண்ணாமலைக்கு சேஷாதி சுவாமிகள் நுழையும் போது இங்கிருந்து தீர்த்தவாரிக்காக சுவாமி கலச பாகத்துக்கு போறாங்க. அண்ணாமலை ஒரு தந்தை மகனை போய் வரவேற்று அழைச்சிட்டு வர மாதிரி அந்த நிகழ்வு இருந்தது. அதுக்கப்புறம் 40 ஆண்டுகள் திருவண்ணாமலை எல்லையை தாண்டாம இங்கேயே பல இடங்களில் சித்தாடி சித்தாடி தினம் சரி சித்தாடி தன்னுடைய 59வது வயதுல திருவண்ணாமலை செங்கம் சாலையில் இருக்கிற இந்த இடத்துல சமாதி. வேற என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் கோவில் இந்த ஆசிரம வளாகத்துக்குள்ள சாமிக்கு முன்னாடி சேஷாதி சுவாமிகள் அடக்கமாக முன்னாடி 22 மகான்களுடைய ஜீவ சமாதிங்க அதுல சிலது மட்டும்தான் விசிபிளா இருக்கு. அப்படி விசிபிளா இருக்கிறதுல வந்து ஒண்ணு பத்ராஜலம் சுவாமிகள், இன்னொன்னு கண்ணாடி சுவாமிகள், அடுத்தது சடை சுவாமிகள். சடை சுவாமிகள் வந்து அவருடைய சொந்த ஊர் கேரளா. ரமணர் வந்து சடை சுவாமிகள் கிட்ட மலையாள கத்துக்கிட்ட தான் ஒரு தகவல் உண்டு. சடை சுவாமிகள் ஆக்சுவலா இருந்தது மலை மேல உழைப்பாளர் திட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகையில தலைகீழ் தொங்கி தொடர்புறாங்க. அவருடைய ஜீவ சமாதி இங்க. கண்ணாடி சுவாமிகள் வந்து காலத்தாலும் வந்து இந்த வளாகத்துல இருக்கிறதுல மூத்த மகா கண்ணாடி சுவாமி. அந்த கண்ணாடி சுவாமிகளும் கேரளா. அவர் வந்து தடிப்பான கண்ணாடியை போட்டிருந்ததாகவும் கண்ணாடியால ஆன பூஜை பொருட்கள் பயன்படுத்தியிருந்ததாகவும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நிறைந்த இடம் தாங்க திருவண்ணாமலை. ஒவ்வொரு ஜீவசமாதிலையும் அற்புதமான விஷயங்கள் இருக்கு. தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். நம்ம கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களோட அனுபவத்தையும் சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்க போகிறோம். நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே பின்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் இல்லாமல் திருவண்ணாமலையில் எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்தாங்க, ஞானிகள்லாம் வாழ்ந்தாங்க, துறவிகள்லாம் ஒரு பெரிய அற்புதமான நிலையில் இருந்தாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து சிலைகள் வச்சு ஒரு வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற இதே சிலைகள் மாதிரி சென்னையில் மாடம்பாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியாவில் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது, அதாவது மாடம்பாக்கம் சிவன் கோயில்னே சொல்லுவாங்க. ரொம்ப வந்து பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில். அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து 18 சித்தர்களுக்கான ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து கட்ட சொன்னதும் சேஷாத்ரி சுவாமிகள் தான் கனவுல வந்து கட்ட சொன்னதாக ஒரு அற்புதமான தகவல் வந்து இருக்கு. சென்னையிலே இப்படி ஒரு சித்தர்கள் இருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அமைப்புமே இருக்கு. அங்கே இருக்கிற சித்தர்கள் வழிபாடுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கேயுமே வந்து சிலைகளை வச்சு அவ்வளோ அற்புதமாக வந்து தினந்தோறும் பூஜைகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. பல மகான்கள் ஞானிகள் வந்து தினந்தோறும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் திருவண்ணாமலை.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இப்படி உள்ளே வந்தோன்னா இங்கே ஒரு நாகர் வழிபாடுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு நாகர் சிலைக்கு வந்து விளக்கேற்றி பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6-6 அடியில் வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது. இது வந்து சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடையும் போது 6-6 அடியில் தான் குழியில் தான் அவங்களை உட்கார வச்சு அந்த ஒரு முத்தி நிலையில் உட்கார வைப்பாங்க. மேபி இது ஒரு ஜீவசமாதியாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.